Welcome to Shri Vivegam Educational Guidance. In this video, BTech Biotechnology course details. Video subscribe and the bell icon click panirunga. Further upload useful information notification. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் BTech Biotechnology Engineering ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸினுடைய டியூரேஷன் அப்படினு பார்த்தோம்னா இது 4 இயர் அண்டர் கிராஜுவேட் புரோகிராம் இந்த கோர்ஸினுடைய கான்செப்ட் என்ன நீங்க இதல எதை பத்தி படிப்பீங்க அப்படினு பார்த்தோம்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளைட் பயாலஜி அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் இது ரெண்டினுடைய காம்பினேஷன் அப்படினே சொல்லலாம் சோ சுத்தி இருக்க நம்மளுடைய என்விரான்மென்ட் அதுல இருக்க லிவிங் திங்ஸ் இதெல்லாம் பத்தி தான் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல சொல்லி தருவாங்க இதனுடைய பிரின்சிபல்ஸ் என்னென்ன இது மாதிரி வேரியஸான விஷயங்கள் தான் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல கான்செப்டா இருக்கும் இப்போ இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படினா இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் 12th நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கணும் அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட் அட்மிஷன் ப்ரொசீஜர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மெரிட் பேஸ்டும் இருக்குது என்ட்ரன்ஸ் பேஸ்டும் இருக்குது மெரிட்னால் நீங்கள் வந்து 12th பெஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க நல்லா கட் ஆஃப் இருக்குது அப்படின்னாலே நிறைய காலேஜஸில் உங்களை டைரெக்டாக செலக்ட் பண்ணிடுவாங்க இல்லை அப்படின்னா என்ட்ரன்ஸ் இருக்க டாப் மோஸ்ட் காலேஜஸில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ட்ரன்ஸ்லையும் நீங்கள் பெஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களை செலக்ட் பண்ணிப்பாங்க இப்போது இந்த கோர்ஸ்க்கான ஆவரேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பர் இயருக்கு உங்களுக்கு அரவுண்ட் 1 lakh 5 lakh வரைக்குமே இருக்குது அது நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ் பொறுத்து கண்டிப்பாக வேரி ஆகும் நெக்ஸ்ட் இப்போது இந்த கோர்ஸ் பிடெக் பயோடெக்னாலஜி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இது வந்து என்விரான்மெண்ட் பற்றி படிக்கிறது ஸோ இதில் இன்னும் வேறு என்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தருவாங்க அப்படின்னா டெக்னாலஜிக்கலாக அப்ளிகேஷன்ஸ் பற்றி தான் வந்து நீங்கள் படிப்பீங்க ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் அதனுடைய ப்ராடக்ட்ஸ் அதுலேருந்து உங்களுக்கு பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்குது அதில் இருக்க ப்ராசஸ் என்னென்ன பயாலஜி அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணின கெமிக்கல் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ் என்னென்ன இது மாதிரி வேரியஸான விஷயங்கள் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் மெடிசன் அண்ட் அதில் இருக்க அப்ளிகேஷன்ஸ்னு நிறையா விஷயங்கள் வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் தான் இந்த பிடெக் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போது இந்த கோர்ஸில் சிலபஸ் உங்களுக்கு என்னவாக இருக்கும் நான் வந்து இந்த கோர்ஸோடைய கான்செப்ட் சொன்னேன் ஸோ மேபி இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கலாம் இப்போ சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக ஒரு ஐடியா இருக்கும் ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேல்யூ எஜுகேஷன் கோர்சஸ் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸில் வேறு என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் பேசிக்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அண்ட் இது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பேப்பர்ஸும் இந்த கோர்ஸில் உங்களுக்கு இருக்கும் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பேசிக் பயோ கெமிஸ்ட்ரி சர்க்கியூட் அண்ட் நெட்ஒர்க்ஸ் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் எக்கானமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் மைக்ரோ ப்ராசஸஸ் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் ப்ராசஸ் சென்சார்ஸ் அண்ட் மெஷரிங் டெக்னிக்ஸ் பேசிக் ஹியூமன் ஹெனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் பயோ அனலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் மெடிக்கல் இமேஜிங் டெக்னிக்ஸ் பயோ மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஆர்கன்ஸ் பயோ சிக்னல் ப்ராசஸிங் பேசிக் பேத்தாலஜி இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸில் கவர் பண்ணுவாங்க இப்போது இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு என்னால் ஜாப் போக முடியும் அப்படின்னா எவ்வளோ சேலரி கிடைக்கும் அண்ட் என்ன ஜாப் ப்ரொஃபைல்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு பிடெக் பயோடெக்னாலஜி முடிச்சோடனே ஜாப் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபார்மசிஸ்டாக ஒர்க் பண்ண போகலாம் கிளினிக்கல் ரிசர்ச்சர் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் மைக்ரோபயாலஜிஸ்ட் ப்ரொஃபஷனல் லேப் டெக்னீஷியனாக நீங்கள் ஒர்க் பண்ண போகலாம் இல்லை இது மாதிரி கம்பெனிஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை டீச்சிங் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் ப்ரொஃபஸர் லெக்சரராக கூட ஒர்க் பண்ண போகலாம் இப்போ சேலரி எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பர் இயருக்கு அரௌண்ட் 3 lakh வரைக்கும் கிடைக்கும் அது நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ரொஃபஷன் பொறுத்து கண்டிப்பாக வேரி ஆகும் அண்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பர் இயருக்கு அரௌண்ட் 1 lakh 3 lakh வரைக்கும் தான் கிடைக்கும் அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும் போது ஸ்கில்ஸும் நல்லா இருந்துச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரியும் நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அண்ட் இந்த கோர்ஸ் மட்டும் இல்லைங்க வேறு எந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இல்லை தமிழ்நாடுல இருக்க எந்த காலேஜில் ஜாயின் பண்ணும் அப்படின்னாலும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கும் இது இங்கே எஜுகேஷனல் கைடன்ஸ் ட்ரஸ்ட் மூலமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கும் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம் இது ஒரு முற்றிலும் இலவசமான சேவை மட்டும்தாங்க
இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடெக் பயோடெக்னாலஜி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனலில் வேரியஸான நிறைய கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், இன்ஜினியரிங் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், ஆர்ட்ஸ் கோர்ஸஸ், நர்சிங், ஃபார்மசி இது மாதிரி வேரியஸான கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நிறைய காலேஜ் பற்றின ரிவ்யூஸும் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.